நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் சுபகிருத வருடம் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த சித்திரை மாத கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால், மேஷத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு, சிம்மத்தில் சந்திரன், மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம். பிளவு ஆண்டில் கடைசி மாதமான பங்குனி மாதம் முடிந்து சுபகிருத ஆண்டின் சித்திரை மாதம் பிறக்கிறது. மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமிக்கு மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயர் சூட்டுகிறோம். அதற்கு காரணம், சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார். அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சந்திரன் முழு மையம் அடைகின்றார். எனவே ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியன் உச்சம் பெற்றும் சந்திரன் முழுமையடைந்தும் திகழ் மாதம் என்பதால் முன்னோர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா எடுத்துள்ளனர். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்ரா மாதம் 3 16/4/2020 சனிக்கிழமை அன்று வருகிறது. நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பார். நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பவர் சித்ரகுப்தன். அவரை திருப்தி செய்வதற்கு முன்காலத்தில் சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து வழிபட்டுள்ளனர். அன்றைய தினம் அன்னதானம் செய்தால் எந்த தடையாக இருந்தாலும் அது விலகும். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பது பழமொழி. விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்ய வழிபாட்டிற்கு உண்டு. சித்திரை 15/28/4/2022 அன்று மீன ராசிக்கு சுக்கிரன் உச்சம் அடைகிறார். சித்திரை 15/28/4/2022 அன்று ரிஷப ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். சித்திரை 17/30/4/2022 அன்று புதன் வக்ரமாகிறார். சித்திரை 21/4/5/2022 அன்று மேஷ ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலே வீற்றிருக்கிறார். தனஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருப்பதால் தனவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. சித்திரை 15 மீன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்கு மாத பிறப்புக்கு முன்பாகவே பெயர்ச்சியாகும் குருவோடு இணைகிறார். அசுரகுரு உச்சம் பெற்று தேவகுருவின் சொந்த வீட்டில் அவரோடு இணைந்து சஞ்சரிக்கும் பொழுது தொழில் முளைச்சி வெற்றியாகும். பொருளாதாரம் உயரும். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு வெற்றி படியில் ஏறுவீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளோடு சம்பள உயர்வும் உண்டு. பிள்ளைகளின் மேற்படிப்பு வேலைக்காக ஏதேனும் புது முயற்சி செய்திருந்தால் அது வெற்றி கிடைக்கும். சித்திரை 15 ரிஷப ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் 5 சஞ்சரிப்பதால் நல்ல பலன்கள் கிடைக்கும். பெற்றோர் வழி அனுகூலங்கள் உண்டு. பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் ஆதரவு காரணமாக இதுவரை மறுக்கப்பட்ட சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும். குடும்பத்தில் மேலும் சிலருக்கு வேலை கிடைத்து வருமானம் உயரும். திருமண பேச்சுக்கள் முடிவாகும். பொதுவாக இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறும் நேரம் இது. சித்திரை 17 ரிஷபத்தில் புதன் வக்கரம் பெறுகிறார். 6 அதிபதி வக்கரம் பெறுவதால் எதிரிகளின் பலம் குறையும். எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைக்கும். வாங்கி கடனை கொடுத்தும் கொடுத்த கடனை வசூலித்தும் மகிழ்வீர்கள். அதே நேரம் பாக்கியஸ்தானத்திற்கு புதன் அதிபதி என்பதால் பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். தூரதேசத்தில் இருந்து வரும் தகவல் சாதகமாக இருக்காது. பயணங்களால் தொல்லை உண்டு. பணியில் திருப்தி தராது. சித்திரை 21 மேஷ ராசிக்கு வக்கர இயக்கத்தில் புதன் பின்னோக்கு செல்கிறார். அங்கு உச்சம் பெற்ற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். கல்வி ஸ்தானத்திலேயே புதனும் சூரியனும் இணைவதால் கல்வி வளம் சிறப்பாக இருக்கும். மேல் படிப்பிற்கான முயற்சிகள் செய்தால் அது வெற்றி கிடைக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. சூரியன் சுக்கிரன் உச்சம் குரு மற்றும் சனியின் பலம் ஆகியவற்றால் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். மகர ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். ஜென்ம ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று விளங்கும் நிலையில் குருவின் மீன ராசி மாறுதல் நிகழ்கிறது. அர்த்தாஷ்டக ராசியில் ராகு நிலை கொண்டிருக்கிறார். மகரம் சனிக்கு ஆட்சி வீடாக அமைந்திருப்பதால் அவரால் பிரச்சனை ஏதும் ஏற்படாது. இருப்பினும் ராசிக்கு திருத்திய ஸ்தானமாகிய 3 இடத்தில் மீனத்தில் குரு மாறியிருப்பது நன்மை தராது. ராகுவின் நிலையும் அவ்விதமே. கட்டு கடங்காத செலவுகளில் பணம் விரயமாகும். கைப்பணம் கரையும் உங்களை அறியாமலேயே ராகுவின் தோஷத்தினால்
மருத்துவ செலவுகளும் தவிர்க்க முடியாது. பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு குருவின் பார்வை உள்ளதால் எந்நிலையிலும் நிதி பற்றாக்குறை இருக்காது. விவாக முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகே வரன்கள் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நன்மை பெறுவார். மகர ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். சக ஊழியர்களோடு கருத்து வேற்றுமையும் தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடும். கூடிய வரையில் உணர்ச்சி வசப்படுவதையும் முன் கோபத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. சிறு தவறும் பெரிய பிழையாக நிர்வாக அதிகாரியிடம் புகார் சொல்லக்கூடிய வாய்ப்புள்ளது. இருப்பினும் உங்கள் பணிக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாது. மன நிம்மதி மற்றும் சற்று பாதிக்கப்படும். மற்றபடி கவலைப்பட வேண்டியதில்லை. மகர ராசி அன்பர்களின் தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். நியாயமற்ற போட்டிகள் உங்கள் விற்பனையையும் பாதிக்கும். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உற்பத்தியை அதிகரிப்பதா அல்லது குறைத்துக் கொள்வதா என பிரச்சனை மனதை பாதிக்கும். நிதி நிறுவனங்களின் கண்டிப்பும் கவலைகளை உண்டாக்கும். மகர ராசி அன்பர்களின் கலை துறையினரை பற்றி பார்க்கலாம். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கிடைப்பதில் தடங்கல்கள் உண்டாகும். சக நடிகர் நடிகைகளின் போட்டி மனப்பான்மையும் பொறாமையும் மனதில் வேதனை ஏற்படுத்தும். தயாரிப்பாளர்களுக்கு நிதியுதவி கிடைப்பது கடினம். திரைப்பட தயாரிப்பில் பல பிரச்சனைகள் உருவாகி நிர்பந்தமான சூழ்நிலையில் அகப்பட்டுக் கொள்வீர்கள். சற்று தீவிரமாக யோசித்து தயாரிப்பு முயற்சிகளில் இறங்குவது நல்லது. குருவின் ஆதரவு ஓரளவு கிடைக்கும். ஜோதிட விதிகளின் படி மகர ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். கிரக நிலைகள் அனுகூலமில்லாத நிலையில் கட்சியில் ஆதரவு குறையும். மேலிட தலைவர்களுக்கு உங்களை பற்றி தவறான தகவல்கள் செல்லும். தசா புத்திகள் அனுகூலமற்று இருப்பின் கட்சியில் இருந்து வெளிவர நேரிடும். சிலர் வழக்குகளில் சிக்கி அழல் பட நேரிடும். பரிகாரம் அவசியம். மகர ராசி அன்பர்களின் மாணவ மாணவரை பற்றி பார்க்கலாம். குரு ராகு இருவருமே அனுகூலமில்லாத நிலையில் இருக்கும் இந்த தருணத்தில் புதனும் ஓரளவில் சாதகமாக இருப்பதால் பாடங்களில் மனம் ஈடுபாடு மறுக்கும். தகாத மாணவர்களின் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். தக்க பரிகாரங்கள் இவ்வித தோஷங்களை போக்கிவிடும். கவலைப்பட வேண்டாம். மகர ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், விதைகள் ஆகியவை எளிதில் கிடைக்க செய்வார் குரு. ஆயினும் வயல் பணிகளில் உழைப்பு சற்று கடினமாகவே இருக்கும். எதிர்பார்த்து காத்திருந்த அரசாங்க சலுகைகள், வங்கி உதவிகள் ஆகியவை தக்க தருணத்தில் கிடைக்காமல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உங்கள் விளைபொருட்களுக்கு சந்தையில் நியாயமான விலை கிடைக்காது. மகர ராசி அன்பர்களின் பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருப்பதால் மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதையும் தீர்க்கமாக முடிவெடுக்க இயலாது. கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். மாதத்தின் பிற்பகுதியில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பெண்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. மகர ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஏப்ரல் 16, 17, 18, 20, 26, 27 மற்றும் 30, மே 1, 12 மற்றும் 13. மகர ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் கருநீலம். மகர ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் கிருஷ்ணர் வழிபாடு கீர்த்தியை வழங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.